அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வருணி. இன்னைக்கு அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மெத்தட்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது சிங்கிள் நாக் அவுட்ல சிடி மெத்தட். சிடி மெத்தட்ல பாத்தீங்கன்னா 4 சிடி, 4 அடி வந்து டைரக்டா வந்து இரண்டாவது சுற்று விளையாடுறதுக்காக. அது ஒரு வெயிட் ஆஃப் டீம் இருக்குன்னா அவங்க ரொம்ப தொடர்ந்து வந்துருப்பாங்க. நம்ம மேட்ச் வந்து உதாரணத்துக்கு நம்ம சேலத்துல வந்து மேட்ச் நடக்கும்னு வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து ஒரு டீம் வந்திருக்கும், கன்னியாகுமரில இருந்து ஒரு டீம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் மதுரையில இருந்து ஒரு டீம் வந்திருக்கும், அப்புறம் விருதுநகர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கும். எல்லாருமே சேலத்துக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா லாங்கா தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெஸ்ட் கொடுக்கணும், சரிங்களா? அவங்களுக்கு சீலிங் வந்து கொடுக்கணும், பிளஸ் பையும் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து விளையாடுறதுக்கு நல்லா சௌகரியமா இருக்கும். ஒரு லூஸ் டீம் இருக்குன்னா லூஸ் டீமோட வெயிட்டா இருக்கிற டீமை வந்து இணைக்க கூடாது, சரிங்களா? அதனால ரொம்ப லாங்கா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நாம வந்து சீடிங் போடுறோம், சரிங்களா? அதாவது மேட்ச் வந்து இவங்க இருந்தா பிரைஸ் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும் சீடிங் வந்து பயன்படுத்துவோம். இந்த அணியில வந்து செமி ஃபைனல் விளையாடணும், இந்த அணியில வந்து ஃபைனல் வந்து விளையாடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது கூட இந்த சீடிங் மெத்தட் உதாரணமா இருக்கும். இப்ப நான் வந்து போட்டிருக்கிறது 12 அணி, சரிங்களா? 12 அணியில ஏற்கனவே பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிடுறேன். வந்து 12 அடியில A4 D4 வந்து பிரிச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6, சரிங்களா? 12 பாதி 6. இப்ப வந்து சீடிங் நம்பர் 1, சீடிங் 1, சீடிங் 2, சீடிங் 3, சீடிங் 4. ஓவர் சீட்டிங் ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து நம்ம பயப்படுத்துறத 16 அடியில 4 அடி நம்ம பயப்படுத்த போறோம், சரிங்களா? இப்ப 12, 12 16, 12 போச்சுன்னா 4, சரி? அதனால நாம 4 பேர் கொடுக்க போறோம். அந்த 4 பேர் என்ன கொடுக்குறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து கீழ் பகுதி தான் கொடுக்கணும், மேல் பகுதிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். கீழ் பகுதி கொடுக்கணும், பை 1, பை 1. இங்க இப்ப நம்ம எல்லாமே பார்ப்போம், சரிங்களா? இந்த பை கொடுத்துருக்கோம்ல முடிச்சு, நம்ம செகண்ட் ரவுண்ட் பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் பை கொடுத்துருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுவாங்க, அதாவது சிடி கொடுத்துருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுறாங்க. அதே போல இந்த பை கொடுத்துருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுங்க, இந்த பை கொடுத்துருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட் விளையாடுறாங்க, சரிங்களா? இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வரணும், இவங்க டைரக்டாக செகண்ட் ரவுண்டு விளாடணும். சீடிங் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, பை கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சீடிங் மெச்சேஜ் கொடுத்தவங்களுக்கு பை கொடுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து பாருங்க செமி விளையாடுறாங்க. டோட்டலா வந்து 12 டீம் தான், 11 மேட்ச் நடந்தா தான் நம்ம போட்ட சிக்ஸஸ் கரெக்டே நடத்தும். எத்தனை மேட்ச் நடந்ததுன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மேட்ச் நடந்துச்சுங்களா, போட்ட சிக்ஸஸ் வந்து கரெக்ட். இதுதான் சீடிங் மெத்தட். 4 சீடிங், சீடிங் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் போட்டுக்கலாம். ஏ பகுதி பி பகுதி பிரிச்சு ரெண்டே ரெண்டு சீடிங் கூட கொடுக்கலாம், இல்லையா? 4 சீடி கூட கொடுத்து போடலாம், சரிங்களா? எதனா டவுட் இல்லை எங்கிட்ட கேளுங்க, உடனடியாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வருமன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.